இங்க என்னமா வாண்டிட்டு இருக்கற, இங்க வந்து ஈ ஆத்திட்டு இருக்கற. அது வார் குட்டி போட்டதுல இருந்து என்னன்னு தெரியல. பா இது பில்லது இங்க மணங்குது. அதுக்கு ரெண்டு பில்லு, அதுக்கு என்ன பில்லு பிடிக்குமான்னு அரும்பில் புடுங்கிட்டு வந்து போட்டிருக்கிறேன். அதை மட்டும்தான் ரெண்டு சாப்பிடுது. இங்க பாருங்க அந்த புல்லை வந்து பார்க்கும்போது, இங்க பாருங்க எவ்வளோ பச்சை பசையேன்னு. மழை பெஞ்சதுனால அப்படியே தள 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 தளன்னு இருக்குது. இவ்வளோ இந்த பிள்ளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏவெல்லாம் காஞ்சி கருவாள் ஒருத்தருக்கு மனிதர்கள் குழந்தை பிறந்திருந்து எவ்வளோ பாங்க பண்ணுவாங்க. அது பாவ ரெண்டு நாள் நேற்று முந்தாண் நாளுக்கு நைட் குட்டி போட்டது. இரு குட்டி காட்டலாம் ஃபஸ்ட்டு. இங்கே பாருங்க இந்த கலர் குட்டி வந்து போட்டதே இல்லை. ஒன்றா ஒயிட்டு இல்லைன்னா லைட்டாக வந்து இந்த ப்ரௌன் கலர் கலந்த மாதிரி இருக்கு. ஆனால் இந்த டைம் தான் இங்கே வரைக்கும் வித்தியாசமாக இருக்குது. சுகாஸ் காராதராக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். சுகாசெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இந்த கலர் குட்டி வரும் அப்படின்ட்டு. இது பாருங்க ஃபர்ஸ்ட் பிறந்தது. இது பாருங்க லைட்டாக அந்த கலர் கலந்தது. இது சுத்தமாக வெள்ளை. எப்படி வித்தியாசம் பார்த்தீங்களா? மூணு குட்டிகளுமே, ரெண்டு கெடா குட்டி, ஒரு மூட் குட்டி. அதுதான் மூட் குட்டிங்க நண்பர்களே. அது மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கள் அக்கா வச்சுருந்ததுங்க. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆடுங்க அதே கலரில் அதே மாதிரிங்க. அதுலேருந்து ஒவ்வொன்றா பிறந்து குட்டிகளை வளர்த்திட்டு இருந்தோம். அதே மாதிரி ஒன்று ஓட்டுருச்சு எனக்கு. அந்த நாவமாக வருது கட்டிட்டு நான் பாட்டுக்கு நான் கண்டுக்கல. சுகாஸ்தவங்க தான் வந்து போய் பார்த்துட்டு ஐயா அந்த ஆடு சாப்பிடவே மாட்டேங்குது, எதையும் சாப்பிட மாட்டேங்குது, அப்படியே நின்றுட்டே இருக்குது. என்னன்னே தெரியல. வந்து பாருந்துச்சு போய் பார்க்குறேன் அப்படியே சோந்த மாதிரி நின்றுருச்சுங்க. அவத்தோட கிடுகிடு கிடுகிடுன்னு வந்து கட்டுத்தறி நின்றுச்சு. கொஞ்ச நேரம் இப்படி செவத்துல சாஞ்சு நின்றுச்சு. அப்புறம் பார்த்தா போட்டாச்சு குட்டி. நாம மூணு முத்துக்களை போட்டிருக்கிறாங்க. ஒன்னே ஒன்றுதான் எங்களுக்கு எப்பவுமே இந்த கலர் கூட அதிகமாக இருக்கிறது இல்லை. இந்த ஒயிட்டே தான் போட்டுருந்துச்சு. நாங்கள் கூட சொல்லுவோம் ஏன்னா கருப்பு கலர் குட்டியும் போறதுல ப்ரௌன் கலரும் போடுறது இல்லைங்க. பாருங்க அழகு நிறைய கொடு. நேத்து சுகாசம் இடிச்சிருச்சு. அங்க பாருங்க கிட்ட போக பாருங்க. அங்க பாருங்க மூணு குட்டிகள் சுகாஸ் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் குழந்தையில ஃபர்ஸ்ட் குட்டி போட்டுச்சுங்க. இப்ப அப்புறம் பத்து வருஷம் ஆச்சுல. பத்து வருஷம் இல்ல, எட்டு வருஷம் இருக்கு. ரெண்டு வருஷத்துக்கு இருக்கீங்கதான் முதல் குட்டி போட்டுச்சு. ஒரு ஏழு வருஷம் இருக்கு. ஏழு வருஷம் ஆச்சு. இன்னும் பாஞ்சு வருஷத்துக்கெல்லாம் ஆடு இருக்குதுங்கிறாங்க. பாக்கலாம். இப்பவே நம்ம வயசான மாதிரி ஆயிடுது. அது பாவமா இருக்குது. பார்த்தாவே உங்களுக்கு எந்த கலர் குட்டி பிடிச்சிருக்கு சொல்லுங்க. மூணுமே நல்லா இருக்குது. அழகா நீ பார்த்தாவே ஆதிரன் ஞாபகம் தான் வருது. குழந்தைகளை குழந்தைங்க ஞாபகம் தான் வரும் எங்களுக்கு. எங்க ஆதிரன் அப்படி அந்த அணை பார்த்தது பாவம். ரெண்டு அதே ஞாபகம் இருக்குது. ஆமா அது மாதிரி இதுவும் குட்டிகள் சின்ன சின்ன குட்டி. ஆதிரன் மாற இது ஆதிரன் மாற சாமி. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீட்டுக்கு வந்த புது உறவுகளை பாருங்க. இது ஒரு ரொம்ப ஒரு என்னமோ ஃபேமிலியில ஒருத்தர் இன்னைக்கு குழந்தை பார்த்த மாதிரி பராமரிச்சு இருக்காருங்க. ரெண்டு ஆமா சொல்லிருந்தீங்க. சரி புது உறவுகள் வந்தனால காட்டலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. போய் பாரு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? ஏ வணக்கம். நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளை வச்சுருக்கிறீங்களா? நல்லா பராமரிங்க. நிறைய வளர்த்துவாங்க, நிறைய ஆடு மாடு வளர்த்துவாங்க. அவங்க வாருங்க, அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க தான் தனி எப்போவுமே செட்டில் ஆகும். இது மேலேயே தான் படுத்துக்குவாங்க. அங்கே போய் படுத்துட்டாங்க இப்போ. ம் ம் இது மேலேயே தான் படுத்துக்குவாங்க.